இவர் தான் கமாண்ட் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இமத் சிங். உங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது இவர் தான். இவர் உங்களை பலசாலி ஆக்குவாரு, அப்பதான் உங்களால புர்புரி நகரத்தை காப்பாத்த முடியும். எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? இன்னையில இருந்து உங்க கமாண்டோ ட்ரைனிங் தொடங்குது. ஏதாவது கேள்விகள்? ஒன்லி ஒன் க்வெஸ்சன் சார். சார் சார், அந்த திமிர் பிடிச்ச கும்பல்ல ஒரு குட்டை பையன் திருடன இருக்கான். தயவு செய்து அவனுக்கு கத்து கொடுக்காதீங்க. என்ன சொன்ன? திமிர் பிடிச்ச டீமா? உன்னை சும்மா விட மாட்டேன். சூப்பர் காசு பத்துக்கோ. ஏச்சா முடிக்கிறேன். யாரோ யார் பெத்த புள்ளைய நம்ம தாங்கி பிடிச்சிட்டாரு. என்னோட கை, கம் ஆன் கம் ஆன், எதுக்கு மேல நம்மளால முடியாது? சமோசா கடை போட்ட உடனே கமாண்டோ ட்ரைனிங். என்ன நின்னுட்ட? அப்புறம் நம்ம டீமுக்கு பாயிண்ட் கம்மியா கிடைக்குமா? கிளம்பு வா, ஏ கூட வா. அற்புதம், இந்த டீம் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காகவே இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலாம். இது எப்படி இருக்கு? நம்ம டீம்லயே டீம் ஸ்பிரிட் இருக்குன்னு காட்ட வேணாமா? அதுக்குதான் இப்படி பண்ணேன். ஆமாமா, அந்த திமிர் பிடிச்ச டீமுக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கும் போது நம்ம டீமுக்கு இருக்க கூடாதா? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. அற்புதம், அற்புதமான பவர் இருக்கு இவங்களுக்கு. இதுக்காக நான் இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கறேன். சீக்கிரமா எழுந்துரு, மணி அஞ்சு ஆச்சு. அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம கிரவுண்டுக்கு போகலன்னா ஆறு மணிக்கு என்னென்னமோ நடக்க மாட்டோம். மறுபடியும் உங்க பஞ்சுவாலிட்டிக்காக உங்களுக்கு ஒரு மார்க் நான் தரேன். ஆமா, அந்த இன்னொரு டீம் எங்க? யாரோ வேணும்னே என்ன திட்டம் போட்டு அட்டாக் பண்றாங்க. என்னடா டிக்கெட் கவுண்டர் மாதிரி இவ்வளவு சின்னதா இருக்கு? சாப்பாடு நாங்களாம் வருவோம். வாடாடே சீக்கிரமா. மோட்டு பத்லு எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நாங்க நல்லா இருக்கோம். மோட்டு பத்லு, அதோ பாத்தீங்களா, அதுதான் நம்ம எதிரியோட கேம்ப். ஒரு காலத்துல அதுவும் நம்ம இடமா இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட அதை அபகரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். இனிமேல் அவங்க ஒரு அடி கூட எடுத்து வச்சு இந்த இடத்தை அபகரிக்க கூடாது. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க சார்.
பத்துலும் நாம வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். எனக்கு அந்த டீ கடை சமுசாவும் டீயும் தான் ஞாபகத்துக்கு வருது. மோட்டோ, இப்ப நாம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம். உன்ன மாதிரி எல்லாருமே சாப்பிடறத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது மோட்டோ? நண்பர்களே, நீங்களும் சமோசா சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க எல்லாத்தையும் மறந்து சகோதரர்களாக இருப்பீங்க. அவனை அடுத்து துரத்துங்க. நம்ம கேம்புக்குள்ளே வந்து நாம சாப்பிட வேண்டிய சமோசாக்களை சாப்பிட்டுட்டான். அடுத்து துரத்துங்க. போதும் மோட்டோ, நீ சாப்பிடுறத நிப்பாட்டு. அவங்க யாருக்கும் தெரியாது நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நல்லா செய்வேன். அங்க பாரு, எல்லாரும் கூட்டமா ஓடி வராங்க. என்ன நடக்குது இங்க ஆகாயத்திலிருந்து மழை வரத பாத்துர்க்கேன் இனிமே மழையா வரத இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன் வெரி குட் மோட்டு பத்ரு வெரி குட் நீங்க நமக்கு சொந்தமான இடத்த மறுபடியும் நமக்கே கொண்டு வந்துட்டீங்க. எதிரிங்க நம்ம கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு போன அந்த இடத்த மோட்டு பத்துல மறுபடியும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சார். எஸ் சார், தே ஆர் வெரி வெரி பிரேவ் சார். ஓகே ஓகே சார், நான் உடனே அவங்க அந்த இடத்துக்கு அனுப்பிடுறேன் சார். எஸ் சார், மோட்டு பத்துல இதே மாதிரி நம்மளோட இன்னொரு இடத்த எதிரிகள் ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்களா, அதனால நீங்க அங்க போகணும், புரியுதா? நீங்க போய் அந்த இடத்த மீட்டு கொடுக்கணும்னு கமாண்டர் ஆனா உங்களுக்கு உத்தரவு போடுறேன், போங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட் மீட்டு கொடுங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ரொம்ப வருஷமா நம்ம இடத்த புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சார், குட் மார்னிங் சார். மோட்டோ பட்லு ரிப்போர்ட்டிங் ஆன் டியூட்டி. குட் மார்னிங் மோட்டோ பட்லு, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க உள்ள வீரர்கள் கிட்ட உங்களோட திறமைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் அங்க கவனிங்க. அங்க நீங்க பாக்குறீங்களே, அது நம்மளோட இடம் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த அவங்க நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க. சரி, உங்களோட பிளான் என்னன்னு சொல்லுங்க. அதை எப்படி நீங்க மீட்க போறீங்கன்னு மோட்டோ ஏதாவது செய். இது நம்மளுடைய மான பிரச்சனை. சீக்கிரமா டேங்க் அங்க இருக்குது.